இது வரைக்கும் என்னோட 90% திறமையை மட்டும் தான் பாத்திருக்கீங்க. யாருமே 100% திறமையை பார்த்ததே இல்ல. இனிமே என்னோட பேட்டிங் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்திய இளம் நட்சத்திர வீரரான சுப்மன் கில் தன்னோட பேட்டிங் திறமையை பத்தி பல விஷயங்களை பேசி இருக்காரு. என்ன நடந்திருக்கு, சுப்மன் கில் என்னெல்லாம் சொல்லி இருக்காரு அப்படின்றதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சர்வதேச ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்ல குறைஞ்ச இன்னிங்ஸ்கள்லயே 2000 ரன்களை கடந்து அபாரமான சாதனை படைச்சிருக்காரு இந்திய இளம் வீரரான சுப்மன் கில். உலக கோப்பை தொடரோட ஆரம்ப கட்டத்திலேயே டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டாரு. இதனால முதல் 2 போட்டிகளை தவறவிட்டாரு. அதற்கு பிறகு களமிறங்கின 3 போட்டிகள்ல ஒரே ஒரு ஆஃப் செஞ்சுரி எடுத்திருக்காரு. இன்னமுமே முழு திறமையை உலக கோப்பை தொடரில் வெளிப்படுத்தல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால சுப்மன் கில் கிட்ட இருந்து விரைவில் பெரிய இன்னிங்ஸ் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புல இந்திய ரசிகர்கள் காத்திருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னோட பேட்டிங் ஃபார்ம் பத்தியும் அணுகுமுறை பத்தியும் சுப்மன் கில் பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் 3 நாள் இன்னிங்ஸ்ல ஆடிட்டேன் அப்படிங்கறதுனால உடனடியே நெட் பிராக்டிஸ்ல போயிட்டு என்னோட ஆட்டத்தையும் அணுகுமுறையும் மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்படி ஒருவேளை மாத்தின அப்படின்னா என்னோட ஆட்டத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 3 போட்டிகளை சரியா ரன் குவிக்க முடியல அப்படின்னாலும் கூட அடுத்து வரக்கூடிய 3 போட்டிகளை ரன் குவிப்பேன் அப்படின்னு தான் நினைப்பேன். அந்த மனநிலை மட்டும்தான் எனக்கு இருக்கும். எல்லா நேரங்களிலுமே தொடர்ந்து 3 போட்டிகளை ரன்களை சேர்க்க முடியாது. ஆனா ஒரே மனநிலையோட போனா மட்டும்தான் ரன்களை சேர்க்க முடியும். ஒவ்வொரு மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி நினைச்சு விளையாடணும். சரியா ரன் சேர்க்க முடியல அப்படிங்கறதுனால அணுகுமுறையை மனநிலையை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சொதப்புறதுக்கான வாய்ப்பே ஏற்படும். ஒவ்வொரு தொடர்லயுமே முதல் போட்டியில என்ன மனநிலையோட விளையாடுறோமோ அதே மனநிலையோட தான் கடைசி வரைக்கும் விளையாடணும். கபா டெஸ்ட் மேட்ச்லயே சதம் அடிக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு தீவிரமாவே இருந்தேன். அதனால எனக்குள்ளே நான் பிரஷர் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு சதம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஜிம்பாப்வே தொடர்லயும் சதம் அடிச்சேன். சுப்மன் கில் அப்படின்ற வீரரோட 90% திறமையை மட்டும்தான் ரசிகர்கள் பார்த்திருக்காங்க. யாருமே 100% திறமையை பார்த்ததே இல்ல. அது திறமையை சார்ந்த விஷயம் இல்ல, அது ஒரு வகையான மனநிலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் ஒவ்வொரு போட்டியிலயுமே பல்வேறு நிலையிலையும் வெவ்வேறு வகையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் தன்னோட பேட்டிங் ஃபார்மை பத்தி சிறப்பா பேசியிருக்காரு. 2023 உலக கோப்பை தொடர்ல கண்டிப்பா சுப்மன் கில் மிகப்பெரிய வீரரா வருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்கு. விரைவில் பெரிய இன்னிங்ஸ் வரும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல. காத்திருப்போம்.